Hi friends, welcome to Akshaya.com. In this video, ரொம்பவே டேஸ்டியான வாயில் வைத்ததும் கரையும் ஸ்வீட் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் பர்ஃபி செய்யறதுக்கு மைதா, பால் பவுடர், பால் எதுவுமே தேவையில்லைங்க. வீட்ல இருக்க ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் இருந்தா போதும். டேஸ்டியான சாஃப்ட்டான இந்த ஸ்வீட் பர்ஃபியை நீங்களும் செய்யலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதல 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 கப் சர்க்கரை, 150 கிராம் சர்க்கரை சேர்த்து நல்லா நைஸா பவுடர் பதத்துக்கு அரைச்சுக்கலாங்க. இது மாதிரி நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சுக்கலாம். நம்ம சர்க்கரையோட நட்ஸை சேர்த்ததுனால நல்லா நைஸா பவுடர் பதத்துக்கு அரைபட்டிருக்கு. இப்போ அரைச்ச சர்க்கரை பொடியை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இது மாதிரி ஒரு பவுல்ல மாத்திட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ 4 ஸ்லைஸ் பிரெட், பெரிய ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கங்க. உங்ககிட்ட சின்ன ஸ்லைஸ் பிரெட் இருந்தனா ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ்ல ஓரங்கள் உள்ள கருப்பு பகுதியை கட் பண்ணிடலாம். சுத்தீர் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இன்னைக்கு பர்ஃபி செய்யறதுனால நல்லா வெள்ளையா இருக்கிறதுக்கு ஓரங்களை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கட் பண்ணி வச்ச ஓரங்களை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பதத்துக்கு அரைச்சோன்னா பிரெட் கிரம்ஸ் ரெடி. இதை ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பிரெட் கிரம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பர்ஃபி செய்ய ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய். இந்த ஸ்வீட் பர்ஃபி செய்யறதுக்கு 2 ஸ்பூன் நெய் போதும். இப்போ நெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்ச சர்க்கரை பொடியை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோடு நம்ம நட் சேர்த்ததுனால இதை நெய்யில் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க. நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இது மாதிரி 1 நிமிஷத்துக்கு சூடானதும் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்ததுமே சர்க்கரை கரைஞ்சி மெல்ட் ஆக தொடங்கும். நல்லா சர்க்கரை கரைய தொடங்குது பாருங்கள். இப்போ நம்ம நட்ஸை சேர்த்தது எல்லாம் நல்ல சர்க்கரையோடு சேர்த்து நல்ல ஒரு திக்கான பால்கோவா பதத்துக்கு வருங்க. இது மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள். நல்ல பால்கோவா பதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். இப்போ திக்கான பால்கோவா பதத்துக்கு வந்தெடுத்து இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பிரெட்டு தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற போல் நல்லா கலந்துக்கலாம். ஈஸியாக வீட்டில் ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் இருந்தால் போதுங்க. இந்த வாயில் கரையக்கூடிய ஸ்வீட் பர்ஃபியை சட்டுன்னு ஈஸியாக செய்யலாம். இதில் நம்ம பால், பால் பவுடர், மைதா, கோதுமை எதுவுமே சேர்க்கலைங்க. 4 ஸ்லைஸ் பிரெட் இருந்தால் போதும். சர்க்கரையும் நட்ஸையும் வச்சு ரொம்பவே டேஸ்டியான, கடையில் வாங்குற போல பர்ஃபெக்டான மில்க் பேடா ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இப்போ கரெக்டான பதம் வந்துடுத்து, பர்ஃபி ரெடி ஆகிடுத்துங்க. இதை ஒரு நெய் தடவைன்னு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவை வச்சுருக்கேன், அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரெட்டில் செஞ்ச பர்ஃபி. இப்போ அதை கரண்டியால் ஈவனாக சமன்படுத்திக்கலாம். நான் இப்போ இதை சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். அதனால் இதை நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கே ஈவனாக சமன்படுத்திக்கிறேங்க. இது மாதிரி சுற்றிரும் ஈவனாக சமன்படுத்திக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் தான் நெய் சேர்த்தோம், அதிலே கரெக்டாக சூப்பராக இருக்கும். நல்லா பாயில் கரையக்கூடிய ஸ்வீட் பர்ஃபி கிடைக்குங்க. அதிகமாக நெய்யும் தேவைப்படாது. இப்போ ஈவனாக இது மாதிரி சமன்படுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சம் அழகுக்கு நான் சில்வர் லீவ்ஸ், இது ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா என்கிட்ட இருந்தது நான் சேர்க்கிறேன். உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த சில்வர் லீவ்ஸ் பேப்பரை நான் ஒட்டிக்கிறேங்க மேலே. கடையில் வாங்கின போலே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏதோ புதுசாக ஒரு ஸ்வீட் கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் பார்த்ததும் எடுத்து சாப்பிடுவாங்க. இதை மேலே ஒட்டிட்டு இப்போ கத்தியால் வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தாங்க கட் பண்ணுறேன். நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு குறுக்கால் கட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்கின போலே இருக்கும், கடையில் வாங்கின மில்க் ஸ்வீட் போலவே இருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. சூப்பரான ஷேப்பில் வந்துடுத்து பாருங்கள். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சு பரிமாறலாம். இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டாலும் அப்படியே சாஃப்டாகவே டேஸ்ட்டாகவே இருக்கும். எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது ப்ரெட்டில் தான் செஞ்சது ஸ்வீட்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சு பரிமாறுங்க. பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு சுவையான டேஸ்டியான இந்த பர்ஃபியை நீங்களும் செய்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், வாயில் வைத்ததுமே கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு சாஃப்டான டேஸ்டியான இந்த பர்ஃபியை நீங்களும் செய்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.